സിംബുടിയ 48th പടം STR 48 പടത്തുടിയ ഒഫീഷ്യൽ ടൈറ്റിൽ ആൻഡ് ഫസ്റ്റ് ലുക്ക് പോസ്റ്റർ നാളേക്ക് സിംബുടിയ ബർത്ത്ഡേ സ്പെഷ്യൽ റിലീസ് പണ പോറാങ്കെന്ന് ഇപ്പോൾ ഒഫീഷ്യലാ കൺഫേം ആയിരിക്കു. പടത്തുടിയ പ്രൊഡക്ഷൻ ഹൗസ് കമൽ ഹാസനുടിയ രാജ് കമൽ ഫിലിംസ് ഇന്റർനാഷണൽ ട്വീറ്റ് മൂലമാ ഇനിക്ക് ഒഫീഷ്യലാ കൺഫേം ആയിരിക്കാങ്ക. ദേസിംഗ് പിരിയ സമിത ഇന്ന ബിഗ് ബഡ്ജറ്റ് പീരിയോഡിക് ഫിലിമ ഡയറക്ട് പണ പോറാറ്. ഇന്ന പടത്തിൽ സിംബു ഡബിൾ ആക്ഷനിൽ അടിക്ക പോറാറ്. പൂജ ഹെഗ്ഡേ താ STR 48 പടത്തിലെ മെയിൻ ഹീറോയിൻ. ദേവി ശ്രീ പ്രസാദ് താ പടത്തുടിയ മ്യൂസിക് ഡയറക്ടർ. கடைசியா 10 தல படத்துல தான் சிம்பு நடிச்சிருந்தாரு. கடந்த 10 மாதங்களா STR 48 படத்துல இருந்து எந்த அப்டேட்ஸுமே வரல. சிம்பு ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே அப்செட்ல இருந்தாங்க. படமே டிராப் ஆயிடுச்சுன்னு சில ரூமர்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாமே முன்னாடி வந்திருக்கு. இப்ப அதுக்கு ரிப்ளையா STR 48 மேக்கிங் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்விங்கிள் ஆன் February 2nd, லெட் த செலிபிரேஷன் பிகின். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஒபிஷியலா இன்னைக்கு ட்வீட் பண்ணிருக்காங்க. கமல்ஹாசன் அண்ட் ஆர் மகேந்திரன் சேர்ந்து தான் இந்த பிக் பட்ஜெட் ஆக்ஷன் பீரியோடிக் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஹீரோ அண்ட் வில்லன் டபுள் ஆக்ஷன்ல சிம்பு இந்த படத்தில் நடிக்க போறாருங்கிறது தான் படத்துடைய மெயினான ஹைலைட். கீர்த்தி சுரேஷ் கிட்டையும் இப்ப பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்துட்டு இருக்கு. STR 48 பாகுபலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும்னு சொல்றாங்க. முன்னாடி இந்த கதை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கிட்ட தேசிங் பெரியசாமி சொல்லியிருந்தாரு. அந்த டைம்ல கலைப்புலி தானும் இந்த ப்ராஜெக்டை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாரு. நிறைய இன்டர்வியூஸ்ல தானு ஒபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சில பல காரணங்களால ப்ராஜெக்ட் அந்த டைம்ல டேக் ஆஃப் ஆகல. அப்புறமா கமல் சார் கதை கேட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஓகே பண்ணிட்டாரு. RKFI ப்ரொடியூஸ் பண்றதுனால கண்டிப்பா இந்த படம் ஒரு குவாலிட்டியாகவே இருக்கும். படத்துடைய டோட்டல் பட்ஜெட் 100 கோடிக்கு மேல வரும்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த டைம்ல படத்துல முக்கியமான கேரக்டருக்காக பாலிவுட் ஆக்ட்ரஸ் தீபிகா பதுகோன் கிட்ட பேச போறாங்கன்னு சில ரூமர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. கண்டிப்பா STR 48 சிம்புவோட கரியர்லயே ஒரு முக்கியமான படமாக இருக்கும்.